இந்தியன் கிரிக்கெட் டீமை பத்தி ரீசென்டா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு என்னன்னா வந்து எல்லாருக்குமே தெரியும் ரவி சாஸ்திரி வந்து இந்த டி உலக கோப்பையோட வந்து பயிற்சியாளர் இருந்து விலக போறாரு ஏன்னா அவருக்கான பதவி காலம் வந்து முடிஞ்சிருச்சு சோ வந்து இந்தியா வந்து இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்பக்குறோம் புதிய ஒரு கோச்சோட தான் பயணிக்க போறாங்க அந்த கோச் யாரு புதிய கோச் யார் அப்படிங்கறதா எல்லாருக்கிட்டே இருந்து கேள்வியா இருந்துச்சு ரசிகர்களோட மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது ராகுல் டிராவிட் வந்து புதிய கோச்சாக வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய ரசிகர்கள் விருப்பப்பட்டாங்க ரசிகர்களோட விருப்பப்படியே வந்து இந்தியாவுக்கு வந்து ராகுல் டிராவிட் தான் புதிய கோச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான ஆல்மோஸ்ட் அதிகாரப்பூர்வமான செய்திகள் வந்து வெளியாக அப்படின்னு சொல்லலாம் சீக்கிரமே பிசிசியை வந்து ராகுல் டிராவிட்டை இந்தியாவோட ஹெட் கோச்சாக அனவுஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாக இருக்கு ஸோ வந்து இப்போ என்ன கேள்வி எழுதினா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனில் கும்பளே தான் இந்தியாவோட அடுத்த கோச் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிருந்துச்சு அனில் கும்பளே வந்து ஏற்கனவே இந்தியாவுக்கு கோச்சாகி இருந்ததுனால கோச் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதனால அவர் வந்து ஒரு அவர் தான் வந்து அடுத்த கோச் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகி இருந்துச்சு இப்போ வந்து திடீர்னு பார்த்தோம்னா ராகுல் டிராவிட் வந்து கோச் அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாக இருக்கு இதுல வந்து எந்த சந்தேகமே இல்ல ஏன்னா வந்து பிசிசி ஒவ்வொரு வீரராக வந்து போய் அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஜெயவர்த்தனையே வந்து அப்ரோச் வந்து இல்ல எனக்கு வேற வேலைகள் இருக்கு அப்படிங்கறதுனால வேற இருக்கு அப்படிங்கிறதுனால வர முடியாது மாதிரி வந்து வந்து ஒவ்வொரு வீரர்களாக போய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க வந்து பார்த்தோம்னா ஒரு அனில் கும்ளை பத்தி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு அண்ட் இப்ப வந்து ராகுல் டிராவிட் பத்தி செய்திகள் வெளியாக இருக்கு இதுல வந்து ராகுல் டிராவிட் வந்து கன்ஃபார்மா அந்த இந்தியாவுக்கு அடுத்த கோச் அப்படிங்கிற மாதிரி வந்து மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம செய்தியாளர்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வந்து அனில் கும்ளே வந்து கோச்சா இருந்தா நல்லா இருக்குமா ராகுல் டிராவிட் வந்து கோச்சா இருந்தா நல்லா இருக்குமா யார் இருந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ஒப்பீனியன் என்ன ரெண்டு பேர்ல யார் வந்து சிறப்பான கோச்சா இருப்பாங்க இந்தியன் டீமுக்கு வந்து யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் கங்குலி வந்து ஒரு டீமை வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாரு நல்ல எங்கா சிறப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற வகையில் ஒரு டீமை வந்து செட் பண்ணி கொடுத்துருப்பாரு இந்தியாவுக்கு அந்த டீம் தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கோப்பை வரைக்கும் ஆடி இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை அந்த டீம் தான் வந்து ஜெயிச்சு கொடுத்தாங்க ஆனால் அதன் பிறகு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த வீரர்கள் எல்லாம் மெது மெதுவாக ஓரம் இல்லை வந்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க டீம் வந்து வேறொரு அடுத்த தலைமுறை வீரர்கள்கிட்ட கை கைமாற தொடங்குச்சு அண்ட் வந்து டோனி வந்து வேற ஒரு டீம் வந்து செட் பண்ணாரு நிறைய யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வந்தார் அந்த டீம் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து மீண்டும் வந்து இந்தியா வந்து இதேமாரி ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்குள்ள அதாவது ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்த அணி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றோட முடிஞ்சு அதுக்கப்புறம் புது வீரர்கள் வர ஆரம்பிச்சாங்க இல்லையா அண்ட் வந்து அதே மாதிரியான இன்னொரு டிரான்சிஷன் பீரியட் வந்து இப்போ நடக்கப் போகுது ஏன்னா வந்து இந்தியாவோட முக்கியமான வீரர்கள் எல்லாமே வந்து தேர்ட்டி பிளஸ் முப்பது ப்ளஸ் வயது ஆகிடுச்சு அவங்களுக்குலாம் ஸோ வந்து அடுத்து யங்ஸ்டர்ஸ் உள்ள வர்றதுக்கு சரியான நேரம் இதா அப்படின்னு வந்து பிசிசிஐ நினைக்கிறாங்க அதை வெளிப்படையாமே வந்து சொல்லியிருந்தாங்க கோலி வந்து கேப்டன் பதவியை ரிசைன் பண்ணார் இல்லையா அப்போ வந்து வெளியான செய்திகள் பிசிசியோட அறிக்கைகள் எல்லாமே வந்து இந்த ட்ரான்ஸிஷன் பீரியட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிசிசியை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து பிசிசிஐ இந்த காலகட்டத்தை தான் வந்து ஒரு புதிய அணியை செட் பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டமாக வந்து நினைக்கிறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து டீமுக்குள்ள வந்து வர போகிறாங்க அப்படிங்கிறதுல வந்து பிசிசிஐ தெளிவாக இருக்கிறாங்க ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சிட்டு தான் நம்ம வந்து இந்தியன் டீமோட கோச் பற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் இந்தியா வந்து இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கு இந்தியன் கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்குள்ள நிறைய இளைஞர்கள் வந்து உள்ள வர போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்தில் இந்திய அணியை வழி நடத்துறதுக்கு இந்திய அணிக்கு வந்து கோச் பண்றதுக்கு சரியான ஆளா யார் இருப்பாருன்னு கேட்டா என்னை கேட்டா வந்து அனில் கும்பலேவா ராகுல் டிராவிடான்னு கேட்டா என்னோட சாய்ஸ் வந்து ராகுல் டிராவிட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் வந்து அனில் கும்பலேயே சரியா இருக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன் ரீசெண்டா ஐபிஎல் நடந்து முடிஞ்சு இல்லையா இந்த ஐபிஎல் சிஎஸ்கே சாம்பியன் ஆகிருந்தாங்க கே வந்து ரன்னர் அப் ஆகியிருந்தாங்க இல்லையா சோ இப்போ இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு டீமுக்கு வந்து இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் வந்து மொத்தமா இருப்பாங்க அந்த இருபத்தஞ்சு பேர்ல வந்து பதினோரு பேர் செலக்ட் பண்ணி வந்து ஒவ்வொரு டீம் வந்து பிளேயிங் லெவன் வச்சு ஆடுவாங்க இல்லையா சோ இந்த இருபத்தஞ்சு வீரர்கள் இருக்காங்கல்ல இந்த சீசன் முழுக்க வந்து சிஎஸ்கே எத்தனை வீரர்களை பயன்படுத்துறாங்கன்னு பாத்தோம்னா வெறும் பதினாறு வீரர்களை மட்டும் தான் வந்து சிஎஸ்கே பயன்படுத்தியிருந்தாங்க கே எத்தனை வீரர்களை பயன்படுத்தினு பார்த்தோம்னா பத்தொன்பது வீரர்களை மட்டும் தான் பயன்படுத்தியிருந்தாங்க அடுத்து இருந்த ஆர் சிபி ரெண்டு வந்து இருபது வீரர்களை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா வந்து எவ்வளவு குறைவான வீரர்களை பயன்படுத்துறாங்களோ அது அவ்வளவுக்கு அதிகமான ரிசல்ட் வந்து ஒரு டீமுக்கு கிடைக்குது அதாவது சிஎஸ்கே தான் இருக்கிறதுலேயே மிக குறைவான வீரர்களை பயன்படுத்தி இருந்தாங்க இந்த சீசன் முழுக்க பட் அவங்க தான் வந்து சேம்பியன் ஆகி இருந்தாங்க அதன் பிறகு அடுத்த லெவலில் வந்து கே இருந்தாங்க அவங்க பத்தொன்பது வீரர்களை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அவங்க வந்து ரன்னர் அப் ஆகியிருந்தாங்க அதுக்கு அடுத்த லெவலில் டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்த ஆர்சிபி இந்த லெவலில் இருந்தாங்க இல்லையா எவ்வளவு குறைவான வீரர்களை பயன்படுத்துறாங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ரிசல்ட் வந்து கிடைக்குது இதுல வந்து பஞ்சாப் கிங்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வீரர்கள் தான் மொத்தமே வந்து டீம்ல இருப்பாங்க அந்த இருபத்தி பதினஞ்சு பேரையும் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க இந்த சீசன் முழுக்க டீம்ல இருந்து அத்தனை பேருமே வந்து பிளேயிங் லெவலில் ஆடிட்டாங்க இந்த சீசன்ல சோ அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு ரொம்ப மோசமான நிலைமை ஏன் வந்து அத்தனை வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம் நீங்க பட் வந்து அது எப்பவுமே வந்து சரிப்பட்டு வராது ஏன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட் பதினாலு மேச்சஸ் வந்து கண்டினியூஸ் ஆடுறாங்க இந்த சீசன்ல வந்து கேப் வந்து போயிருச்சு ஏழு மேச்சஸ் கண்டினியூஸ் ஆனாங்க அடுத்து ஏழு மேச்சஸ் ஆனாங்க அப்படிங்கிறப்போ ஒரு பதினோரு பேர் தான் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ அதுக்கு போட்டு அத்தனை வீரர்களையும் உள்ள கொண்டு வந்து அப்படின்னா ஒரு ஒரு மேட்ச்சில் ஆடுற பிளேயர் வந்து இன்னொரு ஆட மாட்டாங்க இன்னொரு மேட்ச்ல ஆடுற பிளேயர் அடுத்து இருக்கிற மேட்ச்ல வந்து ஆட மாட்டாங்க ஒரு ஒரு ஒருஸ்டன்டான ஒரு டீமே வந்து செட் ஆகாது அதான் வந்து பஞ்சாப் மாதிரியான அணிகளுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரவி பிஸ்னோய் சாருக்கான் இவங்கலாம் வந்து நல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் இந்த செகண்ட் ஆஃப் போது மொதல் ரெண்டு மேட்ச்சில் ரவி பிஸ்னையும் கிடையாது ஷாருக்கானும் கிடையாது ஏங்கிறதுக்கு காரணமே வந்து யாருக்குமே தெரியாது ஏன் அணியில் எடுக்கப்படல அப்படிங்கிறது காரணமே தெரியாது திடீர்னு வந்து ஃபேபிய நாளன் உள்ள குழந்தைங்க அவருக்கு பேட்டிங்கே கிடைக்கல பாலிங் கிடைக்கல சும்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு மட்டும் இருந்தார் அவருக்கு அவர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அவர் எதுக்கு பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படிங்கிறதே தெரியல ஸோ இப்படியான மாற்றங்கள் ஒரு 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 மேட்ச்சில் வந்து ஒரு பிளேயர் ஆடுவார் அடுத்த மேட்சில் அவர் வந்து பார்த்தா பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார் ஏன் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஒரு பதிலும் இருக்காது காரணமும் இருக்காது அது என்னன்னே தெரியாது ஒவ்வொரு மேட்சிங் பிளேயிங் லெவன மாத்திரா தான் வந்து பஞ்சாபுக்கு வந்து கொஞ்சம் மன திருப்தியா இருக்கும் இந்த விஷயத்த வந்து கே எல் ராகுல் பண்ணிருந்தா பண்ணியிருந்தார் கே எல் ராகுல் மட்டும் பண்ணியிருந்தாருன்னா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் வந்து பெருசா எடுத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கே எல் ராகுல பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி அப்படிங்கிறது அவருக்கு எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷரா தான் இருக்கு அவர்தான் வந்து அணியை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு பேட்ஸ்மேனாவும் சரி ஒரு கேப்டனாவும் சரி எப்பவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷருக்குள்ள ஆகிறாரு அதுல வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறாரு கூட நம்ம எடுத்துக்கலாம் பட் பஞ்சாப் டீமோட கோச் யாரு அனில் கும்பலே எவ்வளவு பெரிய லெஜண்டான பிளேயர் எத்தனை வருஷங்கள் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் அவர் அவர் வந்து பெவிலியன்ல உட்கார்ந்து இருக்கப்போ அவர் வந்து வழி நடத்துற ஒரு டீம்ல வந்து இப்படி தவறுகள் நடக்குது அப்படிங்கிறப்போ ஏன்னா வந்து ஒரு டீமே செட் ஆகல நமக்கு சிஎஸ்கேனா இதான் பிளேயிங் லெவன் அப்படின்னு தெரியும் மும்பைனா இதான் பிளேயிங் லவன் தெரியும் இதான் பிளேயிங் லெவன் தெரியுது ஆர்சிபி கூட ஆர் சிபிபி தான் தவிர வந்து அடிக்கடி பண்ணுவாங்க நிறைய வீரர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க ஒரு மேட்சில் ஆட வச்சிட்டு அடுத்த மேட்சிலேயே உட்கார வச்சிருக்காங்க ஒரு சரியான ஒரு ஒரு இதே கொடுக்க மாட்டாங்க ஸோ வந்து ஆனால் ஆர்சிபி பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப குறையான வீரர்களை பயன்படுத்திருந்தாங்க கண்டினியூஸா சில மேட்சஸ்லாம் பிளேயிங் சேஞ்ச் பண்ணாமலே வந்திருந்தாங்க வரைக்கும் நமக்கு வந்து சொல்லிடலாம் பட் பஞ்சாப் பார்க்க இதாக பிளேய் நம்மளால சொல்லவே முடியாது குறிப்பிட்டு ஒரு மூணு நாலு வீரர்கள் தான் ஒரு நிலையா இருப்பாங்க மற்ற எல்லா வீரர்களுமே வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு டீமே வந்து செட் ஆகலாம் ஒரு டோர்னமெண்ட்ல ஆடுறதுக்கு ஒரு டீமே செட் ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த டீம் வந்து எப்படி பண்ண நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால முன்னாடியே சொன்னேன் இந்த தவறை வந்து கேள்றவங்க மட்டும் பண்ணிட்டு வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை பட் பஞ்சாபுக்கு கோச்சா இருக்கிறது அனில் கும்ளே மாதிரியான ஒரு லெஜண்டான பிளேயர் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுகிடாம ஒரு டீமே செட் பண்ணாம தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா வந்து நினைக்கிறேன் ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருந்துச்சு எப்படி வந்து அனில் கும்ளே மாதிரியான ஒரு பிளேயர் இருந்துகிட்டு இப்படி வந்து மிஸ் பண்றாங்க ஒரு டீமே கட்டமைக்க முடியாம எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஒரு வருத்தம் அளிக்க கூடிய விஷயமா இருந்துச்சு வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பஞ்சாப்ல அவங்களை எல்லாம் யூஸே பண்ணல முறையா வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சர் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மழிக்க கூடிய விஷயமா இருந்துச்சு அதனாலதான் சொல்றேன் ஒரு அனில் கும்ளை வந்து ஏன் இந்தியன் டீமுக்கு இந்தியன் டீமோட இந்த பேஸுக்கு வந்து கோச்சா வந்து செட் ஆக மாட்டார்னா அதுக்கான காரணம் இதுதான் அவரால் வந்து ஒரு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரியான ஒரு பிரான்சைசிக்கே வந்து ஒரு டீம் வந்து செட் பண்ண குடிக்க செட் பண்ணி கொடுக்க முடியல அங்கேயே வந்து நிறைய தவறுகள் நடக்கு அப்படிங்கிறப்போ ஸோ வந்து இதெல்லாம் வந்து எங்கேயும் எப்போ நடந்த விஷயம் கிடையாது லாஸ்ட் ரெண்டு சீசன் அந்த தவறுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பிளேயர் வந்து அந்த மாதிரியான ஒரு கோச் வந்து எப்படி வந்து இந்தியன் டீமுக்கு வந்து செட் ஆவார் ஏன்னா இந்தியன் டீம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறாங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்து உள்ள வர போறாங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹோப் கொடுத்தாங்கனும் அவங்க வந்து இனிஷியலா வந்து சொதப்பினாலும் அவங்களுக்கான தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து கூட நின்னு அவங்கள வழி நடத்தி வந்து அவங்களுக்கான ஒரு பியூச்சர் வந்து உண்டு பண்ணி கொடுக்கணும் அப்படியான ஒரு வீரர் தான் அப்படியான ஒரு ஒரு தான் வந்து இந்தியன் டீமுக்கு இப்போ கோச்சா தேவைப்படுறாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு அணில் கும்பலே நான் அந்த ஆள் கிடையாது அப்படி அப்படியான ஆள் கிடையாது அப்படிங்கறத வந்து ஐபிஎல்லே வந்து நிரூபிச்சு காமிச்சிட்டாரு ரொம்ப சிறப்பாக வந்து நிரூபிச்சு காமிச்சிருந்தாரு அது வந்து வருத்தமளிக்கக்கூடிய விஷயம் தான் எப்படி வந்து அனில் கும்பலை மிஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை இப்படி எப்படி தவறு பண்றாங்க அப்படின்னு வந்து புரியவே இல்லை ஸோ அதனால தான் சொல்றேன் அனில் கும்மளை வந்து இந்த ட்ரான்ஸேஷன் பீரியடுக்கு யங்ஸ்டர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு வந்து அனில் கும்பலை வந்து செட் ஆகுவாரா அப்படிங்கிறது வந்து தெரியல நாம யாரையும் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு நாம எந்த அந்த அளவுக்குலாம் யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது பட் நாம என்ன நடந்த விஷயங்களை வச்சு தான் வந்து நாம சொல்ல முடியும் இந்த விஷயம் கண்ணாடி நடக்குது தவறு பண்ணிருக்காங்க பஞ்சாப் அப்படிங்கிறப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது அனிலில் பொம்பளை அப்படிங்கிறப்போ ஸோ வந்து அதனால தான் சொல்கிறேன் தவிர யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்குலாம் கிடையாது ஸோ வந்து என் கண் முன்னாடி நடக்கிற விஷயங்களை வச்சு நான் சொல்லும்போது போது அனில் கும்பலே வந்து அந்த பதவிக்கு வந்து அவ்வளோவா செட் ஆக மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து அடுத்து வந்து ராகுல் டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராகுல் டிராவிட்டியே வந்து இந்த அடுத்த அந்த டிரான்சிஷன் காலகட்டத்தில் இருக்கிற இந்திய அணிக்கு வந்து செட் ஆவார் அப்படின்னா அவர் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட தான் லாஸ்ட் நாலஞ்சு வருடங்களாக வந்து பயணிச்சிருக்கிறாரு நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கோச் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ட் வந்து இந்தியா அண்டர் நைன்டீனுக்கு வந்து சிறப்பாக வந்து கோச் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ இந்திய இந்தியன் டீமுக்கு வர யங்ஸ்டர்ஸ் யாரை கேட்டாலுமே வந்து ராகுல் டிராவிட்டுக்கு தான் எல்லா கிரெடிட்டும் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவாங்க சோ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது யங்ஸ்டர்ஸ் நல்ல வழி நடத்துவார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ராக் ரெக்கார்டும் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறதுனால ஸோ வந்து ஒரு அனில் கும்பளை விட ஒரு ராகுல் டிராவிட் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கோச்சா வந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா வந்து என்னோட கருத்து சோ வந்து எல்லாருமே வந்து ராகுல் டிராவிட் கோச்சா வராது தான் விரும்புறாங்க ரசிகர்கள் ஸோ ரசிகர்கள் விருப்பப்படியே ஒரு கோச் வர போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோப்பை வரைக்கும் வந்து ராகுல் டிராவிட் தான் கோச்சா இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை இந்தியாவில் வச்சு நடக்க போகுது ஸோ அந்த உலக உலகக்கோப்பையா ஒரு டிராவிட் பிளஸ் கோலி இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சு கொடுக்கட்டும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறதா வந்து ரசிகர்களோட விருப்பம் அதான் என்னோட விருப்பம் இன்னொரு விடியோடு சந்திப்போம் நன்றி